இயற்கையா வெளியில போய் நின்னு பார்க்கிறோம். பார்க்கும்போது கிட்டக்க ஒருத்தரை பார்க்கிறோம்னா இந்த சராசரி லென்ஸ் சுருங்குது, தூரத்துல பார்க்கும்போது லென்ஸ் விரியுது. ஸோ இது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஏதேனும் ஒரு உறுப்புக்கு ஆற்றல் வரத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த உறுப்பு சோர்ந்து போயிடுது. -2 இருந்து 15 வயசுக்குள்ள இருந்தா குணமாக்கிடலாம் சார். குணமாக்குறது எப்படின்னா முதல்ல 3 வரணும், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 தான் தொடுவருமை சிகிச்சை. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனவங்க தான் சொன்னாங்க, அந்த மாதிரி நாங்கள் கண்ணாடி கழட்டிட்டோம், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து. நமக்கு கண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்குமே அடுத்த டைம் வரும்போதுமே நமக்கு அந்த பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. 6 ஃபுல்லுமே கிளியர் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்குமே வந்து அவங்க ட்ரை கூட பண்ணது கிடையாது. அந்த லாஸ்ட் லைனை லாஸ்ட் 2 லைன்ஸுமே ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து அவங்க அதை படிக்கிறாங்க. சரிங்க சார், இப்போ போனு அப்புறம் உடக்குவாதம் இதை பற்றி சொன்னீங்க. அடுத்ததாக ஐக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணுறதா சொன்னீங்க. அதுக்கான பேஷண்ட்ஸும் நம்ம நேரடியாக பார்த்தோம், சின்ன குழந்தைங்களா கூட ட்ரீட்மெண்ட். ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ ஐயோட இஷ்யூ பற்றி யோசிக்கும் போது என்னென்னா, ஐ பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அது டிக்ரீஸ் தான் ஆகும், பார்வை போயிட்டே தான் இருக்குங்கிறதான் மருத்துவ விதி. ஸோ இதை நீங்கள் எப்படி க்யூர் பண்ணுறீங்க, அதை எப்படி சரி பண்ணுறீங்க? ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா சார், ப்ளஸ் மைனஸ்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகள்லாம் மைனஸ் இப்படி வச்சு படிக்க வேண்டிய புத்தகத்தை இப்படி கிட்டக்க வச்சு படிப்பாங்க. மைனஸ் பெரியவங்க ஒரு 50 மேலே உள்ளவங்க இப்படி வச்சு படிக்க முடியாமல் 8 வச்சு படிப்பாங்க, அது ப்ளஸ். இந்த ப்ளஸ் தான் கண்ணில் கோளாறு, ஏஜ் ஃபேக்டர். ஆனால் இந்த மைனஸுங்கிறது ரத்தத்தில் விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா, இந்த சத்து குறைபாடு, அவ்வளோதான். இது கண்ணில் பெரிய கோளாறு இல்லை, அதான் உண்மை. அவசரப்பட்டு போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டாச்சுன்னா திரும்ப சம்டைம்ஸ் நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் கூட பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. கண்ணாடி போட்டாச்சுன்னா தான் லேசர் ட்ரீட்மெண்ட். கண்ணாடிலாம் போடலன்னு வைங்களேன், நீங்கள் மைனஸ்னால் அவசர பதற்றமாக அடிச்சு பிடிச்சிட்டு கண்ணாடி போடக்கூடாது. நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா தானாவே சரியாயிரும். நீங்க சத்தான உணவு, விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா. ஒமேகா என்ன, மீன் என்ன மாத்திரை, அந்த ஆழி விதை, இதுல எல்லாம் ஒமேகா இருக்கு. கேரட்ல கரோட்டின் இருக்கு, அப்புறம் விட்டமின் ஏ, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளோ இது கொடுத்தாலே அவசரப்படாம கண்ணாடி போடாம இருந்தா தானாவே சரியாயிரும். இதுதான் உண்மை. அவசரப்பட்டு கண்ணாடி போட்டாச்சுன்னா எங்கிட்ட வந்தா சரி பண்றேன். இது வந்துட்டு கண் குவளை சார், இந்த கண்ணு இதுதான் கண்ணு வச்சுக்கோங்களேன். லென்ஸ் இங்கே இருக்குது, பின்னாடி ஆப்டிக் நர்வ் இருக்குது சார், ரைட் தானே. இப்போ நம்ம இயற்கையாக வெளியில் போய் நின்று பார்க்குறோம், பார்க்கும்போது கிட்டக்க ஒருத்தரை பார்க்குறோம்னா இந்த சராசரி லென்ஸ் சுருங்குது சார், தூரத்தில் பார்க்கும்போது லென்ஸ் விரியுது. ஸோ இது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு, ரைட் தானே சார். இப்போ பின்னாடி உள்ள அந்த ஆப்டிக் நர்வு, இப்போ சித்தர்களுடைய கூற்று என்னென்னா, ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் ஒவ்வொரு அவயத்துக்கும் ஜீவகாந்த ஆற்றல், உயிராற்றல் போயிட்டுருக்கு, அதாவது சப்ளை ஆகிட்டு இருக்கு. அதுக்கு துணை செய்கிறது 72,000 நாடிகள், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 72,000 நாடிகள். இந்த 72,000 நாடிகளின் வழியாக ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, ஒவ்வொரு உறுப்புக்கும், ஒரு சின்ன உறுப்புக்கும் சேர்த்து அத்தனை உறுப்புகளுக்கும் நம்ம உயிராற்றல் சப்ளை ஆகிட்டே இருக்கு. ஏதேனும் ஒரு உறுப்புக்கு ஆற்றல் வரத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த உறுப்பு சோர்ந்து போயிடுது. சோர்ந்து போய் தன்னுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு அது சம்பந்தமான வியாதியாக வெளிப்பட்டுருது. இந்த ஆப்டிக் நரம்பு இங்கே இருக்குது, பின்னாடி மூளைக்கு போகிற பார்வை நரம்பு இருக்கு இல்லையா. இப்போ இந்த விட்டமின் ஏ, கரோட்டீன், ஒமேகா, இந்த சத்து குறைபாடு ஏற்பட்டால் இந்த ஆப்டிக் நரம்புக்கு வர வேண்டிய பாடி எனர்ஜி பிளாக் ஆகிடுது. அங்கங்க பிளாக் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகிடுது, சுருங்கிடுது. இப்போ இது கண்கோளை, கண்கோளைக்கு பின்னாடி வர ஆப்டிக் நரம்பு சுருங்கினுச்சுன்னா பின்பக்கமாக பிடிச்சி லேசாக இழுத்துறது. இந்த புள்ளிங்க இந்த இழுத்ததுனால ஆட்டோ ஃபோக்கஸில் டிஸ்டர்ப் ஆகுது சார், ஆட்டோவாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. நீங்கள் அந்த மைனஸில் உள்ள பிள்ளைங்களை தூரத்தில் உள்ள போர்டை படி அப்படின்னா படிக்க தெரியாது, படிக்க முடியாது. அதே கண்ணை சுருக்கி படி அப்படின்னு சொன்னால் கண்ணை சுருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் ஆட்டோவாக ஃபோக்கஸ் ஆகலை, இந்த இமையை வச்சு மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணுது பாப்பா. அப்போது இந்த ஆட்டோ ஃபோக்கஸுக்கு தடையாக இருக்கிறது இந்த ஆப்டிக் நர்வு, டைட்டாக ஈஸ்ரிங்க் ஆயிடும். ஸோ இதை தான் நம்ம சரி பண்ணணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஆற்றலை தடைப்பட்ட ஆற்றலை ஃப்ளூவெண்டாக போகிற மாதிரி தடைப்பட்டதெல்லாம் எடுத்து விட்டு எனர்ஜியை பாஸ் பண்ணணும். எதை நோக்கி, ஆப்டிக் நர்வை நோக்கி. அதற்கு எந்தெந்த வர்ம புள்ளிகளில் எப்படியெல்லாம் எனர்ஜி பாஸ் பண்ணுங்கிறது நுட்பங்கள் இருக்குது எங்களுக்கு. அது மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு சைமன்டெனிஸாக வர்ம நேத்திர லேகியம்னு ஒன்று கொடுப்போம். அதில் இந்த விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா, இந்த சத்து அதில் இருக்குது. அது சைமன்டெனிஸாக அதுவும் போயிட்டே இருக்கும், பிளட்டில் அதுவும் கலந்துரும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்டிக் நர்வுக்கு எனர்ஜி போக ஆரம்பிச்சிடும், பள்ளிபடிக்கு ஃப்ளூவெண்டாக போக ஆரம்பிச்சிடும். போக ஆரம்பிச்சோடனே அந்த டைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரிங்கிங் வந்துட்டு விடுபட்டு நார்மல் நிலைக்கு வந்துடும். நார்மல் நிலைக்கு வந்தோடனேயே இது ஆட்டோ ஃபோக்கஸ் ரெடி ஆகிடும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். கண் சிகிச்சையை பற்றி சொன்னீங்க, எந்தெந்த வயசுக்கெலாம் வந்து இதை க்யூர் பண்ண முடியும்? அதாவது கிட்ட பார்வை, அவ்வளோதான் சார். மைனஸ் குறைபாடு உள்ள குழந்தைகள் -2 இருக்கணும், அதை தாண்டி தான் கொஞ்சம் சிரமம் சார். -2 இருந்து 15 இருந்தால் குணமாக்கிடலாம் சார். ஓகே, குணமாக்குறது எப்படின்னா முதல்ல 3 வரணும்,
ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் தான் தொடுவர்மை சிகிச்சை. அவ்வளவுதான், ஒரு வாட்டி வந்தா 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு. அப்படி முதல்ல 3 நாட்கள் தொடர்ந்து வரணும். அதுக்கப்புறம் அந்த வர்ம நேத்திர இலக்கியம் கொடுத்துட்டு கண்ணுக்கு சில பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு மாதம் கழிச்சு வந்தால் அடுத்த லைனில் படிப்பாங்க, போர்டில் உள்ளதை அடுத்த லைன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கிட்டே வருவோம். மாதம் ஒரு முறை வர சொல்லுவோம். எப்போ கம்ப்ளீட்டாக குணமாகுதோ, எப்போ படிக்கிறாங்களோ, ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிருவோம். திரும்ப ட்ரீட்மெண்ட் எதுவும் கண்டினியூ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை, தேவையில்லை. நான் டிக்ளேர் பண்ணிடுறேன், ஒரு வருஷத்துக்குள்ளே டிக்ளேர் பண்ணிடுவேன். டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா திரும்ப லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு அந்த கோளாறு வராது, கண்ணாடியும் தேவைப்படாது. ஒரு வீட்டோட பேக் போன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து குழந்தைங்கள்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பேரோட ப்ராப்ளம், ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை சார்ந்ததும், ஒருத்தருக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்திட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, முடக்குவாரு சரி பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா, அந்த ஃபேமிலியோட அடுத்த ஜென்ரேஷன் இருக்க ஒரு அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ரெண்டுத்தையும் சரி பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த ஃபீல் பண்ணி அவங்க சரியாகி குணமாகி போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? எப்படி அதிசய அற்புதங்கள் வந்துட்டு தினந்தோறும் நான் கண் கூட பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நடக்குது சுகாலயாவில். எல்லாம் போகிறது அந்த கருணை, போகிற அருள். அது வந்து 23 வருஷமாக போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு இது பழகிடுச்சு. இந்த அதிசய அற்புதங்கள் பிறருக்கு அது அதிசயமாகவும் அற்புதமாகவும் சித்தாகவும் தெரியும். ஆனால் எனக்கு அது பழகிடுச்சு. மன நிறைவு உண்டாகும். எப்பவுமே ஒரு மனநிறைவு உண்டு தானே. இப்போ இவங்க எல்லாம் குணமாகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு உண்டு. பிரமிப்பு அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு இருக்கலாம். அது எனக்கு பழகினதுனால இல்லை, அது அன்றாட நிகழ்வு தானே குணமாகி போகிறதெல்லாம். இல்லை, ஒருத்தர் ரொம்ப நாள் வாழலாம், ஆனால் வழியோடு வாழறதுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக 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 வழி இல்லாமல் வாழறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கப்படுது. கண்டிப்பாக அதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்குங்கிறதா. கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொல்கிறதோடைய வீரியத்தை இப்போ தான் புரியுது எனக்கு. இப்போ தான் எனக்கு புரியுது அது. ஆக்சுவலாக என்னென்னா சார், ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள், ஒரு லேடி அவங்க வந்துட்டு முக்காடு போட்டு வந்தாங்க, சோரியாசிஸ் பேஷண்ட்டு, கணவனும் குழந்தையும். ஏ சார், தாய் உள்ள எப்படி சார் ஏங்கி தவிக்கும் அந்த குழந்தைய அரவணைச்சு படுத்துக்கணும்னு சொல்லி? குழந்தை மேலே கை போட்டு படுத்தாதானே சார் அம்மாவுக்கு? குழந்தைக்குமே ஒரு பெரிய சைக்காலஜிக்கலாக ஒரு நிறைவு. பெட்ரூமில் என் வீட்டுக்காரரும் என் பொண்ணுவையும் குழந்தையும் படுத்திருப்பாங்க, நான் வெளியில் ஹாலில் படுத்திருப்பேன். காலையில் எழுந்து இதெல்லாம் அழுதுகிட்டே அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு, இந்த செதியில் கொண்டு கொட்டிட்டு வரும்போது ஆண்டவன் ஏன் என்ன உயிரோடு வச்சுருக்கான்னு சொல்லி இதை சொல்ல மாட்டேன். 2-3 வாட்டி அந்த அம்மா வந்துட்டு அட்டெம்ட் சூசைட். அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, இந்த குழந்தைக்காவது உயிரோடு இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாம்பத்தியம் இல்லை, என்ன அதனால் வந்துட்டு குழந்தைக்காக உயிரோடு இரு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. எதற்காக வாழ்கிறோம் சார்? அந்த பொண்ணு முகத்தை மட்டும், இந்த முகம் மட்டும் பாதிக்காமல் இருக்குது சார். அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. நான் என்ன செய்கிறது? அப்போ அவங்க 3 மாதத்தில் குணமாயிட்டாங்க, முற்றிலும் குணமாயிட்டாங்க. உடம்பு ஷைனிங் ஆகிட்டு நார்மலாக வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்காரரோட வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு கதறி அழுதாங்க. அழுது எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க சார்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு, நான் அந்த சமயம்லாம் நான் போகருடைய கால இறுதி கறி மனசுக்குள்ளே பிடிச்சிக்குவேன். போகரே, நீங்கள் தந்த அருள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இருமாப்போ ஒரு தலைக்கணமோ வருவதற்கு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா இது என்னுடைய வல்லமை இல்லை, போகர் சித்தருடைய அருள் வல்லமை. இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய படைப்பும் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கு போகர் சித்தருடைய வழிகாட்டுதல் தான் பெரிய துணையாக இருந்தது. அந்த வகையில் எனக்கு ரொம்ப மனநிறைவு தான் சார். சார், இப்போது உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர நிறைய பேர் வந்து வெவ்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பற்றி கேட்கலான்னு. நீங்கள் வர்மத்தின் மூலமாக, தொடு சிகிச்சையின் மூலமாக, அப்புறம் வர்மத்தின் மூலமாக ஒருத்தரோட வியாதியை குணப்படுத்துறீங்கன்னு ஒரு பக்கம் ஒன்று இருக்குது. அப்புறம் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதனுடைய சில மந்திரங்கள் சொன்னால் இதுக்கு சொன்னாலும் க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ உங்களோட மெடிசனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தையும் வர்மத்தையும் சொல்லுங்கள் சார். என் பேர் ஷாபிதாங்க, நான் விழுப்புரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இவனுக்காக தான் வந்தோம். ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என் கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருந்தோம். அவங்க வந்து கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இங்கே கண்ணாடி எடுத்துடலாம் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால் அப்போ அவனை ஒரு 16-7 வயசில் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து 1 இயருக்கு ட்ரீட்மெண்ட் வர சொன்னாங்க. மந்த்லி ஒன்ஸ், ஃபஸ்ட்டு மட்டும் 3 நாள் வந்து தங்க சொன்னார். அப்புறம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு இருந்தோம். அவனுக்கு கண்ணு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்ததுக்குமே அடுத்த டைம் வரும்போதுமே நம்மளுக்கு அந்த பார்வை இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. 6 மாதத்துலேயே ஃபுல்லுமே கிளியர் ஆச்சு. அதனால் 1 இயர் வந்துட்டு போகலான் இருந்தோம். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து இவன் வந்து அவரை பார்க்கணும்னு விருப்பப்படுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். எப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகிறானோ அப்போலாம் அவரை பார்க்கணும்னு வரான். இந்த இடம் வந்துட்டு போனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. பையன் பேர் வந்து சஞ்சீவன்.
அவங்களுக்கு இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருந்தது கண்ணில். அப்போதான் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ பவர் இருக்குன்னு சொன்னாங்க கண்ணில். ஒரு கண்ணில் 0.5 ஒரு கண்ணில் 0.75 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போதான் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் சொன்னாங்க, இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனவங்க தான் சொன்னாங்க, அந்த மாதிரி நாங்கள் கண்ணாடி கழட்டிட்டோம், இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 இயர் ஆனால் ரெகுலராக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மந்த்லி ஒன்ஸ் அவங்க கிட்ட கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்தது. வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து 4th சிட்டிங் வந்திருக்கோம். இப்போது 4th சிட்டிங்லே தம்பி வந்து அந்த லாஸ்ட் லைனில் இருக்க சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க படிக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா லாஸ்ட் டைம் வரைக்குமே வந்து அவங்க ட்ரை கூட பண்ணது கிடையாது அந்த லாஸ்ட் லைனை, லாஸ்ட்டு 2 லைன்ஸுமே ட்ரை பண்ணதில்லை. இப்போ வந்து அவங்க அதை படிக்கிறாங்க. 4 மந்த்ஸ்லேயே இவ்வளோ பவர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்ற நினைக்கிறப்போ, ஆனால் டிவி பார்க்காம மொபைல் யூஸ் பண்ணாமல் அவங்கள வச்சுருக்கோம் நாங்கள் 4 மந்த்ஸாகவே. மற்றபடி சார் சொல்கிற ஃபுட் ஐட்டம்ஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிடாதது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நல்லபடியாக ரெக்கவர் ஆயிடலாம். கண்ணாடி போட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.